ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்றைக்கி வீட்டு சாப்பாட்டில் ஒரு ப்ளாக் தாங்க, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் போட்டிருக்கேன். சரி வாங்க, இப்போ வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 5:40 தான் கிச்சனுள்ளே என்ட்ரு ஆகிறேன். நைட்டே வந்து நான் நட்ஸ் எல்லாத்தையுமே சோக் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி மோர் குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுக்கு தேவையான அந்த பருப்பு, சீரகம் இது எல்லாத்தையுமே ஊற வச்சாச்சு. எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் டெய்லி காலையில் வந்து இந்த மாதிரி நட்ஸ் போட்டு ஜூஸ், அப்படி இல்லைன்னா சத்து மாவு, இது தான் வந்து அவங்களுக்கு காலையில் கொடுப்பேன். ஸ்கூலுக்கு வந்து அவங்க ஏதாவது டிஃபன் கொண்டு போவாங்க. இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு மட்டா ரைஸ் தாங்க வச்சுருக்கேன். இதை நைட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நல்லா ஊற வைக்கணுமோ சீக்கிரமாக வெந்துடும். யூஸ்வலாக நான் இப்படி தாங்க செய்வேன். அதாவது வாரத்தில் ஒரு நாளாக தான் நாங்கள் மட்டா ரைஸ் சாப்பிட்ருவோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட்டு பிடிச்சிடும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறது, அந்த மொத்த மொத்தமாக இருக்கிறது நல்லா இல்லைன்னு வாங்க. பட் ஹெல்த்தியாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஆன் பண்ணி வச்சிடலாம். அதாவது குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7-8 விசில் வேக வச்சோம் அப்படின்னா அது நல்லா குக்கர், அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான பூசணிக்காவை நைட்டே கட் பண்ணி எடுத்து வச்சோம். அதே மாதிரி பீட்ரூட் பொரியலுக்கு காயும் நறுக்கி வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு செஞ்சோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிச்சிடும். மேக்ஸிமம் 6:45 நான் கிச்சன் வேலை எல்லாத்தையும் முடிச்சிடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க எந்திரிச்சு குளிச்சு வந்து டக்குன்னு குடிச்சு முடிச்சிடுவாங்க. எங்கள் குழந்தைங்களுக்கு காலையில் 6:30 பஸ் வந்துடும். அந்த டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எதாவது கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி ஜூஸோ கஞ்சியோ அந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை ஈஸியாக ஒரு டம்ளர் குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. எங்கள் மோர் குழம்புக்கு ஊற வச்சுருந்தது இது கூட தேங்காயும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். ஹஸ்பண்ட்க்கு ரெகுலராக நான் ரைஸ் கொடுக்க மாட்டேன். ஒரு 3 டேஸ் வந்து சப்பாத்தி கொடுப்பேன், ஒரு நாள் வந்து மில்லட்ஸில் ஏதாவது செஞ்சு கொடுத்து விடுவேன், ஒரு நாள் மட்டா ரைஸ், இந்த மாதிரி தான் வந்து மாற்றி மாற்றி கொடுப்பேன். அந்த மாதிரி செய்கிற டைமில் குழந்தைங்களுக்கு தனியாக லஞ்ச் செய்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ்க்கு பணியாரம், முட்டை பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக கேரட்டும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இல்லையா. அதனால கேரட்டு சீவி கட் பண்ணிக்க போகிறேன். குழந்தைங்க ரெண்டு பேருக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி ஹன்ஷிகாவுக்கு ஸ்டடி ஹாலிடே, நாளைக்கு தாளுக்கு எக்ஸாம் இருக்குது. இப்போ ஜித்து மட்டும் தான் ஸ்கூல் கிளம்பணும். இன்றைக்கி குழந்தைங்க அரௌண்ட் 5:45-5:50 அந்த ரேஞ்சுக்கு எழுந்திரிச்சு ரெண்டு பேருமே குளிச்சு ரெடி ஆகிடுவாங்க. பெருசாக தொந்தரவுலாம் கிடையாதுங்க, அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துப்பாங்க. அதுவும் ஸ்பெஷலாக ஜித்துவை பற்றி சொல்லி ஆகணும். அவனுடைய வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிக்கிறது, ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அவன் ரொம்ப அழகாக பண்ணிப்பான். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு உளுந்து இது கூட மறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கேரட்லாம் சேர்த்து வதக்கி மாவில் கொட்டி கலந்துட வேண்டியது தான். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதில் வந்து கேரட்லாம் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி நான் இன்றைக்கி பணியாரத்துக்குன்னு தனியாக மாவு எதுவும் இல்லை, இட்லி மாவுலேயே தான் அந்த பணியாரம் செய்ய போகிறேன். காலைல என்னதான் பிளான் பண்ணி வேலை செஞ்சாலும் சில சமயங்களில் இதை மாதிரி தாங்க சொதப்பிடும். அந்த சாப்பரில் வந்து சார்ஜ் இல்லை போல இருக்கு. நான் கட் பண்ணாமல் இருந்தால் அட்லீஸ்ட் துருவி சேர்த்துட்டு இருக்கலாம். இப்போ வேற ஒரு சாப்பரில் போட்டு இதை கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா வேலை தான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. குவைட்டில் இருக்க மேக்ஸிமம் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 7:30 to 1:30 வரைக்கும் தான் ஸ்கூல் இருக்கும். பசங்க காலைல 6:30 அந்த மாதிரி பஸ் ஏறிடுவாங்க. அது அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரிங்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பஸ் டைமிங் சேஞ்ச் ஆகும். எல்லா ஸ்கூலுமே 1:20 to 1:30 ஸ்கூல் க்ளோஸ் ஆகிடும். என் குழந்தைங்க 1:40 வீட்டுக்கு வந்துடுவாங்க. லஞ்ச் வீட்டில் தாங்க, நம்ம லஞ்ச் பேக் பண்ணுற அவசியம் கிடையாது. காலையில் ஏதாவது டிஃபன் கொடுத்து விடணும், நடுவில் ஒரு ஸ்நாக் பிரேக் அவ்வளோதான். இந்த பாருங்கள், வெங்காயம் கேரட் எல்லாத்தையுமே வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே கடாயில் நான் பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் சேர்த்துட்டு வெங்காயம் காய் போட்டு நம்ம செய்ய வேண்டியது தான். ரொம்ப டீட்டெயிலான ரெசிபி எதுவுமே போடல. அந்த பர்னரில் நான் மோர் குழம்புக்கான பூசணிக்காய் வேக வச்சுக்க போகிறேன். இந்த பக்கம் பொரியல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தெல்லாம் சேர்த்தாச்சு. இது ஓரளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துற போகிறேன். மோர் குழம்பு செய்கிற அன்னைக்கு கட்டாயம் எங்கள் வீட்டில் பீட்ரூட் பொரியல் இருக்கும். இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ன தான் நம்ம காரசாரமாக உருளைக்கிழங்கு வறுவல், கருணக்கிழங்கு வறுவல்லாம் செஞ்சாலுமே மோர் குழம்பு பீட்ரூட் காம்பினேஷன் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து என்னுடைய காலேஜ் லைஃப்பில் எங்களோட மெஸ்ஸில் இப்படி தான் வரும், மோர் குழம்பு பீட்ரூட் பொரியல். சம்டைம்ஸ் வந்து உருளைக்கிழங்கும் வரும், பட் எனக்கு ஃபேவரட் காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த பீட்ரூட்டும் மோர் குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
விமென்ஸ் டே கொண்டாடுற இந்த நாளில் என்னோடய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான ஒரு சிலருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி ரத்த சொந்தத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னா இல்லைங்க, அதையும் தாண்டி நட்பு ரீதியாக எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ண ஒரு சிலருக்கு தான் தேங்க் பண்ண போகிறேன். என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சி ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது சிந்து, தனாக்கா, கிரேஸ் அக்கா, கிறிஸ்டினா முத்தையா சிஸ்டர். இவங்களாம் இந்த வீடியோ பார்ப்பாங்களான்னு கூட தெரியாது, பட் லைஃப் லாங் நான் அவங்கள வந்து தேங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய விஷயம்லாம் இல்லை அப்படின்னா நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருப்பேனா இருந்திருப்பேனா அப்படிங்கிறதுலாம் வந்து எனக்கு தெரியல. இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட் இவங்க ரொம்பவே ஸ்பெஷல். இந்த பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த இந்த விழுதோடு சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த பணியாரத்தில் முட்டை சேர்த்துருக்கிறதுனால நேரமாச்சு அப்படின்னாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி குடிச்சிக்கண்ணா, அப்பே தண்ணி குடிப்பா, தண்ணி குடி, தண்ணி குடி. இது ஜூஸ் தரேன். டைம் டைம் தான் கேட்டேன் கண்ணா. 6:30. ஜூஸ் ஜூஸ் குடிச்சுக்கோ. கண்ணா, பனியா இருக்கு, சட்னி வைக்கட்டுமா கெச்சப் வைக்கட்டுமாடா? இந்த பாருங்க சாதம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் மட்டை ரைஸ் வேக வச்சு வடிச்சிருவேன். நம்ம வடிச்ச தண்ணியை குடிச்சோம் அப்படின்னா ரொம்ப சேர்த்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ தயிரை மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி இதோட சேர்த்தாச்சு. இங்கே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லெபான் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். பிகினஸாக இருந்தீங்க அப்படின்னா குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க வச்சிடாதீங்க. அப்படி கொதிக்க வச்சிங்க அப்படின்னா திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். லேசாக நீங்கள் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அது கொதிக்க விடாமல் பார்த்துக்கோங்க. அந்த தயிர் சூடானால் போதும். இப்போ சிம்பிளாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்தாச்சு. பாக்ஸ் எடுத்துக்கியா, டைம் ஆச்சு. இந்த பாருங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இந்த டைமில் வந்து கத்திரிக்காய் பொரியல் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுவே ரெண்டு பேருக்கு ஸ்கூல் கிளம்புறாங்க அப்படின்னா ஹன்ஷிக்காக்கு தலை செய்யணும் அப்படின்னு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். இன்றைக்கி அந்த வேலை இல்லை. புரியல, பில்டிங் கீழவே பஸ் வந்துடும். ஸோ அவனே கிளம்பிட்டான். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கூட்டு போய் ட்ராப் பண்ணுவேன். இன்னைக்கு நேரம் இல்லாததுனால குழந்தைய கிளம்பி போயாச்சு. இங்கே வின்டர் முடிஞ்சு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால நிறைய குழந்தைங்களுக்கு கோல்டெல்லாம் இருக்குது. அதுக்காக தான் ஜித்து வந்து மாஸ்க் போட்டு போகிறான். மற்றபடி மாஸ்க் போடணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் எதுவும் கிடையாது. ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஒரு 1 ஹவர் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மற்றபடி எப்போவுமே ஒரே டைமிங் தான், அது குளிராக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி. குழந்தைங்க எல்லாருமே இதுக்கு பழகிட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் தாங்க. நான் பொடி எதுவும் சேர்க்கல, நார்மலாக நம்ம பொரியல் செய்கிற மாதிரி தான். கொஞ்சம் ட்ரையாக எடுக்க போகிறோம், தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா நல்லா கத்திரிக்காய் சாஃப்டாக நல்லா அந்த மசாலாலாம் சேர்ந்து வரும். இந்த பாருங்கள் ரைஸ்லேருந்து கஞ்சி எல்லாமே வடிஞ்சிருச்சு. சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இந்த ரைஸ்க்கு வந்து என்னுடைய சாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காரக்குழம்பு, இந்த மாதிரி மோர்கறி இதெல்லாம் நல்லாயிருக்கும். பட் சாம்பார் எனக்கு அந்தளவுக்கு சூட் ஆகிறது கிடையாது.
கத்திரிக்காயும் ரெடி ஆயிடுச்சு. டைம் ஆனதுனால பணியாரம் செய்யறதுக்கு லேட் ஆகுன்றதுனால தோசையாவே ஊத்திட்டேன். இன்னொரு 5-10 minutes முன்னாடி வந்திருந்தா கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருக்கலாம். கடகடகன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதை என்னால் காட்ட முடியல. இது கொஞ்சமாக ஜூஸ் இருக்குது, பாப்பா எழுந்திரிச்ச உடனே அவளுக்கு கொடுக்கணும். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இப்படி தாங்க டெய்லி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் இருக்கும். எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா வேலையுமே பார்க்கணும். கிச்சனுடைய நிலவரம் பாருங்கள், இந்த அளவில் இருக்குது. இப்போதைக்கு இது எதையுமே தொடப்போகிறது கிடையாது. ஒரு 1/2 hour கழித்து தான் மீதி இருக்க எல்லா வேலையுமே நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.